அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற இறைவனுக்கு நன்றி அறிதலாக தினமும் மாலையில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து குடும்ப ஜபம் ஜபிக்க வேண்டும். அவ்வாறு குடும்பமாக நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். இதுவரை நீங்கள் குடும்பமாக ஒன்று கூடி ஜபிக்கவில்லை என்றால் இன்று முதல் குடும்ப ஜபம் ஜபித்து இறையாசீர் பெறுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இறைவா எனக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். திருப்பாடல்கள் 103. நெஞ்சே, நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார், உன் உயிரை அழிவினின்று மீட்கிறார், அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார், கழுகுகளின் இளமையைப் போல் உன் இளமையை புதுப்பிக்கிறார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர், துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார். மொயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார், இஸ்ரவேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், ஏராளமான காருண்யம் கொண்டவர், ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல, முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை, நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினை இடுவதில்லை. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார். மேல் திசைக்கும் கீழ் திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார். ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார். நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமல் இல்லை. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை, வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது, இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறது. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலை நிற்கும். அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவு கூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமை உள்ள தூதர்களே, அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருடைய திருவுளப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே, அவருடைய சேனைகளே, அவரை வாழ்த்துங்கள். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவருடைய சகல படைப்புகளே, அவருடைய ஆளுகை செல்கிற இடமெங்கும் அவரை வாழ்த்துங்கள். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மத்தேயு 15. மூதாதையர் மரபு. அதற்கு பிறகு பரிசேயரும் அரைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன்? உணவு அருந்து முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லையே என்றனர். அவர் அவர்களுக்கு மறுமொழியாக, நீங்கள் உங்கள் மரபின் பொருட்டு கடவுளின் கட்டளையை மீறுவது ஏன்? கடவுள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் உரைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் எவராவது தம் தாயையோ தந்தையையோ பார்த்து
உமக்கு நான் தர கடமைப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு காணிக்கையாயிற்று என்றால் அவர் தம் தந்தையை மதிக்க வேண்டியதில்லை என்று சொல்லுகிறீர்கள். இவ்வாறு உங்கள் மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்காரரே, உங்களை பற்றி பொருத்தமாகவே ஏசாயா இறைவாக்கு உரைத்திருக்கிறார். அவர், இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்கிறார் என்றார். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள், வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயரும் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என்பது உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவர் என்றார். அதற்கு பேதுரு அவரை நோக்கி, நீர் சொன்ன உவமையை எங்களுக்கு விளக்கும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், உங்களுக்கு இன்னுமா புரியவில்லை? வாயினுள் செல்வது அனைத்தும் வயிற்றினூடே சென்று கழிப்பிடத்தில் வெளியேற்றப்படும் என தெரியாதா? வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன, அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய் சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளிவருகின்றன. இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. கை கழுவாமல் உண்ணுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது என்றார். கானானிய பெண்ணின் நம்பிக்கை. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப்பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவிதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இயேசு பல வகை நோயாளர்களுக்கு குணமளித்தல். ஈசா விடத்தை விட்டு அகன்று கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமுற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ரேலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். 4000 பேருக்கு உணவு அளித்தல். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன், ஏற்கனவே 3 நாள்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள், உண்பதற்கு இவர்களிடம் எதுவும் இல்லை, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை, அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள். தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக 4000 ஆண்கள் உண்டனர். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு படகேறி மகத நாட்டு எல்லைக்குள் சென்றார். பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும், எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும், அதிதூதரான தூய மிக்கேலிடமும், திருமுழுக்கு யோவானிடமும், திரு தூதரான தூய பேதுரு பவுலிடமும், தூயவர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் அதிதூதர் தூய மிக்கேலையும் திருமுழுக்கு யோவானையும் தூயவர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொறுத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக. ஆமேன். குடும்பம் மன்றாட்டு. ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மானிடத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம். இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தெய்வ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வலக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயை புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தரித்திரம், வியாதி, சாவு, கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு இப்பொழுது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தில் மரித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்று உமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் சூசியப்பருக்கும் பணிந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று திருவுளமானீர். அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். அத்திரு குடும்பத்தின் முன்மாதிரிகையை இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரு ஏக சர்வேஸ்வரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும். உம்மோடும் பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசு வாழ்ந்து இறந்தார் என்பது நற்செய்தி அல்ல, அவர் இறந்து உயிர் தெழுந்து இன்றும் வாழ்கிறார் என்பதே நற்செய்தி. ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்முடைய மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நன்றியோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது எடுத்து வைப்போமா? பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, இக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளே, மிகுந்த இரக்கமுடைய இறைவா, படைகளின் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே, எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே, வெற்றியை கொடுக்கும் தேவனே, எங்களை குணமாக்கும் தந்தையே, எங்களை காண்கிறவரே, வழி நடத்துபவரே, ஆறுதலின் தெய்வமே, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தவரே, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கும் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மெசியாவே, எங்கள் நல்லாயனே, உலகின் ஒளியானவரே, எங்கள் மீட்பரே,
வாழ்வும் வழியும் உண்மையுமானவரே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே, பாவியை தேடி வந்த இயேசுவே, நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவே, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, உம்மை அன்பு செய்கிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் மீட்பரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து மரணத்தை நின்று உயிர்த்தெழுந்து இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறீர். உம்மை எங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு உமது பாதத்தில் விழுந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமது திரு இரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஆண்டவரே, நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும், குறிப்பாக எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும் தெய்வமே. எங்கள் முன்னோர்களின் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று விசுவசிக்கிறோம். பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலையை தாரும் எங்கள் மீட்பரே. உமக்குள் நாங்கள் மன்னிப்பை பெற்றது போலவே எங்களுக்கு தீமை செய்தவர்கள், எங்களை தவறான பாதையில் நடத்தியவர்கள் அனைவரையும் உமது சித்தத்தின்படியே மன்னிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, மாட்சிமிக்க ஆவியானவரே, வாழ்வுதரும் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, எங்கள் தேச்சரவாளரே, திடம் தருபவரே, மகிழ்ச்சியின் ஆவியானவரே, விண்ணப்பிக்கும் ஆவியானவரே, நோய் நீக்கும் ஆவியானவரே, பாவத்தை உணர்த்தும் ஆவியானவரே, புது இதயம் அருள்பவரே, புது வாழ்வு அருள்பவரே, இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்படும் ஆவியானவரே, சத்தியத்திற்குள் எங்களை வழிநடத்துபவரே, எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, கொடைகளை அருள்பவரே, பாவத்தையும் சாபத்தையும் நீக்குபவரே, உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும். மூவரு தெய்வமே, எங்களுடைய ஆவி ஆன்மா உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் வருகையில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் நிற்க உம்முடைய அருளை வேண்டுகிறோம். தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருப்பதால் தூய்மை எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்ற மறை உண்மை எங்கள் வாழ்வின் அனுபவமாக உம்மிடம் ஜெபிக்கிறோம். நாங்கள் இயேசுவாக வளர்வதற்கு எங்கள் இதயத்தில் விருப்பத்தை உருவாக்குமாறு மன்றாடுகிறோம். உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உமது திரு வசனங்களின்படி நாங்கள் வாழ்வதே உமது திருவுலமாகையால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி. தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற இறை வார்த்தையின்படியே தீமைக்கு பதில் நன்மை செய்யும் திவ்ய சுபாவத்தை எங்களுக்கு தாரும். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்ற உமது போதனையின்படியே எங்களுடைய இறை வாழ்வில் மற்றவர்கள் எங்களை புறக்கணிக்கும் போதும் நிந்தைக்குள்ளாக்கும் போதும் தீயதை பேசும் போதும்
நாங்கள் அமைதி காத்து உமது பாடுகளை தியானித்து மிக சிறிய பாடுகளும் எங்களை இயேசுவை போல மாற இயேசுவுக்கு சாட்சி பகர உதவும் என்று உணர்ந்து அதுபோன்ற சூழ்நிலைகளில் உமக்கு நன்றி கூறுவதே உயர்வானது என்று நாங்கள் உணர செய்தருளும். இயேசுவே, கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானீர். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து உம்மையே தாழ்த்தி கொண்டீர். உன்னதங்களில் வாழும் நீர் எங்களுடைய மீட்புக்காக உம்மையே தாழ்த்தி பூ உலகத்திற்கு வந்ததை நாங்கள் உணர செய்தருளும். உமது தாழ்மையையும் தூய்மையையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். மற்றவர்கள் உயர்விலும் மேன்மையிலும் நாங்கள் மகிழ்வடையும் மனதை எங்களுக்கு தாரும். பிதாவின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்றுரைத்த இயேசுவே, பெருமையையும் சுயநீதியையும் எங்களிடமிருந்து நீக்கி தேவநீதியை எங்களுக்குள் வைத்தருளும். மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற உமது போதனைக்கேற்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உதவவும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவியருளும். எங்கள் ஆண்டவரே, நாங்கள் மீட்பின் அனுபவத்தோடு என்றும் வாழ, பாவமன்னிப்பின் நிச்சயத்தை தொடர்ந்து அனுபவிக்க, பகைவர்களையும் அன்பு செய்ய, வேதனையுறும் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க, எதிர்பார்த்த ஒன்று நடவாத போதும் அமைதியுடன் வாழ, காரியங்கள் போதுமான அளவு நடைபெறாத போதும் பொறுமையுடன் வாழ வேண்டும் என்று, நிந்தைக்குள்ளாக்குபவர்களிடமும் கனிவு காட்ட, புறக்கணிப்பவர்களுக்கும் நன்மை செய்ய, நண்பர்கள் உண்மையற்றவர்களாக மாறும் போதும் நாங்கள் உண்மையுடன் இருக்க, கடுமையான சோதனைகளிலும் தன்னடக்கத்துடன் வாழ, தூய கோலத்துடன் உம்மை வழிபட, விசுவாசத்திலிருந்து மகா விசுவாசமான வாழ்விற்கு கடந்து செல்ல, ஜப வீரர்களாய் வாழ, இயேசுவின் சீடர்களாய் வாழ, இயேசுவுக்கு சாட்சி பகர மன்றாடுகிறோம். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசீர்வதியும். இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்ற உமது கட்டளையின்படியே எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக இப்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று மௌனமாக கூறுங்கள். சர்வ வல்லவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, இரக்கங்களின் கடவுளே, ஆசீர்வதிக்கிறவரே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே, உமது திருவுளத்தின்படியே எங்களை ஆசீர்வதியும். உம்மை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை தூய்மையாக்கும். உமது குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும். எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதியும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை மாட்சிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.